கருடன் மீனை விட்டேனை படைத்த அனைவருக்கும் அகம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நம்முடைய மெஞ்ஞான மாமேதை ஷேக் பீர் முகமது சாஹிப் ஒலியுல்லா அவர்களுடைய ஆண்டு பெருவிழாவின் மார்க்கப்பேருரை அரங்கின் நிறைவு நாள் அரங்கில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கை இறைமறை ஓதி தொடங்கி வைக்க நம்முடைய அஞ்சு வண்ணத்தினுடைய மதரசத்துல் பீர் முகமதியா அரபு நிறுவனத்தினுடைய மாணவர் அன்புக்குரிய செல்வன் எம் அர்ஷத் சயீத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ما في السماوات وما في الأرض وإن تبتم ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله ويغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العظيم السلام عليكم இந்த மார்க்கப்பேருரை அரங்கின் நிறைவு நாளை
இந்த மேடையிலே அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அஞ்சுவண்ணம் ஜமாத்தினுடைய தலைமை இமாம் மௌலானா அல்ஹாஜ் எஸ் முகமது சைபுதீன் ஆலிம் அவர்களே, இன்றைய உரையரங்கை தர இருக்கக்கூடிய மௌலானா அல்ஹாபில் உமர் ரிவான் சித்திக் ஜமாலி அவர்களே, விழா கமிட்டியினரே, பைசபா குழுவினரே, அஞ்சு வண்ணத்தாரே, பொதுமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் என்கிற மொழி ஒரு 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்ட மொழி. இந்த மொழியிலே மொழிக்கான எழுத்துருக்கள் உருவாவதற்கு முன்பே இலக்கியங்கள் உருவாக ஆரம்பித்தன. முதன் முதலாக தோன்றிய தமிழ் எழுத்து தமிழ் பிராமி என்கிறார்கள். தொடர்ந்து வட்டெழுத்து என்கிற ஒரு எழுத்து முறையை கண்டுபிடித்தார்கள். கிரந்தம் என்கிற எழுத்து முறையை கண்டுபிடித்தார்கள். இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் எழுத்து 10ஆம் நூற்றாண்டிலிருந்து உருவானது. தமிழ் இலக்கிய பரப்புக்குள் ஏராளமான சமயங்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கின்றன. வட நாடுகளிலிருந்து அல்லது வட மாநிலங்களிலிருந்து வந்த சமயங்கள், இந்தியாவிற்கு வெளியிலிருந்து வந்த சமயங்கள் தங்களுடைய பங்களிப்புகளை இலக்கியங்களாக படைத்திருக்கின்றன. இப்படி உருவான இலக்கியங்களை, வடமொழியில் தழுவி எழுவான இலக்கியங்களை அவர்கள் வடமொழியும் தமிழும் கலந்த எழுத்துக்களால் வடிவமைத்த போது அந்த எழுத்துக்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள். மணிப்பிரவாள நடை என்கிற பெயர் கொடுத்தார்கள். தமிழும் இருக்கும், சமஸ்கிருதமும் இருக்கும். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, இஸ்லாமிய இலக்கியம் தமிழில் உருவான போது, கிறிஸ்தவ இலக்கியத்துக்கு கூட அந்த வரையறை இல்லை, இஸ்லாமிய இலக்கியம் தமிழில் உருவான போது தமிழ் மரபில் தமிழும் அரபும் கலந்த ஒரு எழுத்து நடை உருவானது. நான் அரபு தமிழை சொல்லவில்லை, தமிழும் அரபும் கலந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்து முறை உருவானது. பீரப்பாவின் பாடல்களில், ஞானியாரப்பாவின் பாடல்களில், குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய பாடல்களில் இந்த தமிழும் அரபும் கலந்த ஒரு எழுத்து முறை உருவானது. ஆனால் எந்த இலக்கிய வரலாற்றிலும் இந்த தனித்த எழுத்து நடையை பற்றி யாரும் சொல்லவில்லை என்பது மிக முக்கியமான விஷயம். இப்போ பீரப்பாவினுடைய ஞான புகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் பாடல், ஆறாறு கப்பால் அணு அணுவாய் வந்துலகில் வேறாறும் உப்பில்லா மேலோனே வீரான புகழ்ச்சி துவா அடியேன் என்று அதை போடுகிறார். அந்த இடத்தில் துவா என்கிற வார்த்தையை அப்படியே போடுகிறார். ஒரு புகழ்ச்சி மிக்க பிரார்த்தனையை நான் செய்கிறேன் என்று அதை ஆரம்பிக்கிறார். அதை போல நீங்கள் யோசித்து பார்த்தால், அவ்வலகதாக நின்ற மரம் ஆகி ரஹ்மதாய் பூத்து பூத்து ஒவ்வொல் கொடியாக படர்ந்து காய்த்து பகுது அகதாக காலியாமை. அகது, பகது, ஆகிர், அகமத், வரிசையாக அரபு சொற்களை எடுத்தாட்டு கொண்டே செல்கிறார்கள் பீரப்பாவிடம். இது மிக முக்கியமான விஷயம். பல இடங்களில் ஷரகு, ஷரகில் மிக்குள நிலைமை கற்றுயர் சகல சர்க்குரு புத்திரன், அலைகடலும் அம்புவியும் அநிலமூடு அரு அழகு செறிவானும் அநிலமூடு கனலூடு அமைத்தவனும் நீயே, லௌஹு கலம் அருஷு குருஷ் ஏறி நரகு சொர்க்கம். லௌஹு என்கிற வார்த்தை, அருஷ் என்கிற வார்த்தை, குருஷ் என்கிற வார்த்தை தொடர்ந்து அவர் பேசுகிறார். இது ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பொதுவாக தமிழில் சில தத்துவங்களை சொல்வதற்கு, வெளியிலிருந்து வந்த தத்துவங்களை சொல்வதற்கு தமிழ் மொழியில் அந்த பண்பாட்டு பின்புலம் இருக்காது. அப்படி பண்பாட்டு பின்புலம் இல்லாத சூழலில் மூல அரபி சொல்லிலிருந்து அல்லது மூல வட சொல்லிலிருந்து எடுக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். இப்போ பீரப்பாவினுடைய ஒரு பாடல் இருக்கிறது, பேயோடொழி சீனும் உயர் மீமோடு லாம் அலிஃபும் ஹேயோடொழி ரே நூன் உயர் ஹே 9 எழுத்தும் ஓயாத் இஸ்முல் அஹலம் என்று அப்படின்னு சொல்லுங்க. இதில் பே, சீன், ஹே, ரே எல்லாமே வெறும் அரபு எழுத்துக்கள் அல்ல, அவை ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை தங்களுக்குள் வைத்திருக்கக்கூடிய தன்மைகள். எனவே இது வந்து மிக முக்கியமான விஷயம். நீங்கள் பீரப்பாவினுடைய ஞான புகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி, தமிழ் மரபிலே திருக்குறானுக்கான முதல் மொழிபெயர்ப்பு என்பது பீரப்பாவிடம் இருந்து தான் ஆரம்பிக்கிறது.
அந்த கடைசி பகுதியிலே அல்ஹம்து சூராவை அவர் அவ்வளவு அற்புதமாக மொழிபெயர்த்திருப்பார். அல்ஹம்துலில்லாஹி அனைத்தும் புகழ்வதை கபூல் செய், எல்லா திக்ருக்குள் இறையும் ஏகனே என்று ஆரம்பிப்பார். இதில் முதல் வரியில் ஒரு அரபு அந்த குரானுடைய சூரத்துல் ஃபாத்தியானுடைய முதல் வசனம் இருக்கும், அல்லது வசனத்தினுடைய ஒரு பகுதி இருக்கும், அடுத்து தமிழ் இருக்கும். அப்போ இது வந்து தமிழுக்கே உரிய அல்லது தமிழுக்கு முஸ்லீம்கள் வழங்கிய மிக முக்கியமான பங்களிப்பு. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இது நாள் வரையில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் அரபு தமிழ் கலந்த ஒரு நடை இருந்தது என்பதை எந்த இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்களும் நினைவுகூரவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு நாம் இன்றைய அரங்குக்குள் நாம் செல்கிறோம். இன்றைய அரங்கில் நம்முடைய தலைமை இமாம் அவர்கள் சைபுதீன் ஆலிம் அவர்களும் உமர் ரிழ்வான் சித்திகி ஜமாலி அவர்களும் உரையாற்ற, ரெண்டு பேருமே ஒரே தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். முதலில் ஒரு அரை மணி நேரம் நம்முடைய தலைமை இமாம் உரையாற்றுவார்கள், அடுத்து ஒரு மணி நேரம் நம்முடைய சிறப்புரையாளர் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு மதசார்பற்ற மனிதநேய மார்க்கமே இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம். இஸ்லாம் குறித்த ஒரு பொதுவான புரிதல் என்னவாக இன்றைக்கு உலகில் படிந்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் வன்முறையை போதிக்கக்கூடிய ஒரு மதம். இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை கையாளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள். இந்த பொது புத்தி இன்றும் விலகவில்லை. நீங்கள் சமீபத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சென்னையிலே ஒரு மருத்துவக் கல்லூரியிலே ஒரு பாதுகாப்பு ஒத்திகைக்காக அவர்கள் நடித்து காட்டிய போது யாரிடமிருந்து தப்பிக்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் தாடி வைத்தவரிடமிருந்து தப்பிப்பது எப்படிதான் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே முஸ்லீம் அடையாளம் என்பதே ஒரு வன்முறை சார்ந்த அடையாளமாக தொடர்ந்து சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் யதார்த்த வரலாறு என்பது வேறாக இருக்கிறது. உலகில் பெரிய சமயங்கள் நாம் என்று எடுத்துக்கொண்டால், இந்து சமயம் இருக்கிறது, கிறிஸ்தவம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது. இந்த மூன்று சமயங்களிலும் முதன் முதலாக ஒரு பல் சமய சூழலில் உருவாகி வளர்ந்த மதம் என்பது இஸ்லாம். இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தனித்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றபோது முதன் முதலாக ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள். இது வரலாற்றில் ஒரு நடைபெற்ற முதல் மத நல்லிணக்க உடன்படிக்கை. யாரோடெல்லாம் அந்த உடன்படிக்கை? யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் முஸ்லீம்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை. அப்போ இது வந்து மிக உலகில் வேறு எந்த பெரிய சமயங்களுக்கும் இல்லாத ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு. நாம் இந்திய சூழலில், தமிழ் சூழலில் நாம் எடுத்துக்கொண்டால், சூஃபிகள் இறைநேசர்கள் மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய தர்காவில் நாளைய தினம் ஞான புகழ்ச்சி பாடும்போது யக்கீன் முகமது சாஹிப் அவர்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தவர்கள் 300 ஆண்டுகளாக பால்குடத்தை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்கே சாத்தியமாகிறது என்று சொன்னால், தர்காக்களில்தான் இந்த நல்லிணக்கம் என்பது சாத்தியமாகிறது. நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய இறைநேசர்களின் தர்காக்களை எடுத்துக்கொண்டால், அந்த தர்காக்களைப் போல மத நல்லிணக்கத்திற்கு பாலம் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு உலகிலேயே கிடையாது. நீங்கள் நாகூரை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது திருமயத்தில் இருக்கக்கூடிய காட்டுவா சாஹிப் பஹர்தீன் சாஹிப் அவருடைய தர்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஏர்வாடியை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஆத்தங்கரை பள்ளி எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது தக்கலை பீரப்பாவினுடைய பள்ளியை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய மேலவாசல் தர்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் எந்த முத்துப்பேட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், பொட்டல்புதூரை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா தர்காக்களும் மத நல்லிணக்கத்தினுடைய கூடாரங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு தமிழ் சமூகத்துக்குள் முஸ்லீம்கள் இவ்வளவு இணக்கமாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அடிப்படையில் இந்த பின்புலத்திலிருந்து வந்தவர்கள். நீங்கள் வேறு எந்த இந்து சமயம், வேறு எந்த சமயத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் மட்டும்தான் பிற சமூகத்தோரோடு உறவு சொல் வைத்து அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. மாமா, மச்சா, சாச்சா, என்னது மக்கா, இந்த உறவு சொற்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த சமயத்திற்கும் இல்லை, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய சூரங்குடி பக்கத்திலே ஒரு நாட்டுப்புற பாடல் உண்டு, மக்கத்து துலுக்கர் மாந்த கம்மாளர்
பக்கத்து பள்ளர் அப்பம் பிள்ளை சித்தப்பமார் விஷயம். அப்போ இந்த சமூகத்துக்குள் எவ்வளவு உறவாக இருந்தார்கள். அதனால்தான் ஒரு பழமொழி சொலவடை உண்டு, துலுக்கனுக்கு 90 முறை என்று ஒரு சொலவடை இருக்கிறது. அப்போ இது நம்முடைய பண்பாட்டினுடைய சின்னம். இந்த பண்பாட்டினுடைய மகிமையை, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய இந்த உரையரங்கை முதல் பகுதியை நிறுத்துவதற்கு நம்முடைய ஜமாத்தினுடைய தலைமை இமாம் மௌலானா அல்ஹா ஜல்ஹாபில் எஸ் முகமது சைஃபுதீன் ஆலி மிஸ்பாய் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم بالله الاستعانة وعليه التكلان الحمد لله الذي الملك الحق المبين والصلاة والسلام على رسول الله الصادق الوعد الأمين أما بعد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير قال نبينا صلى الله عليه وسلم الإيمان 73 شعبا أفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب துணை இல்லாமல் துன்யாவை படைத்த தூயவனே, தூண்கள் இல்லாமல் வானத்தை படைத்த வல்லவனே, உன்னை போற்றி உன் தூய தூதர் உன் ஹபீப் எங்களின் உயிரினும் மேலான உத்தம நபிகள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை சாற்றி நபிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், மூமின்கள் அனைவர்களின் மீதும் இறை அருளை வேண்டியவனாக ஆரம்பம். மிக சிறப்போடும் அரங்க அமைப்பிலே மிக அற்புதமான அழகான நிலையிலே இந்த வருடத்தினுடைய மார்க்க அரங்க அந்த அமைப்பு தெரிகிறது. கட்டமைப்போடும் கூட்டமைப்போடும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வினுடைய அருள் நாட்டத்தோடும் தக்கலை தவஞானி அல் ஆரிஃபு பில்லா குத்துபு ஜமான் அஷேகு காமில் வலியில்லா பீர் முகம்மது அப்பா அவருடைய ஆண்டு பெருவிழா இவரிடம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு மார்க்க பேருரையினுடைய இறுதி நாளாக நிறைவு நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில்
இந்த நிகழ்வை மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் மரியாதைக்குரிய சகோதரர் உமர் ரலுவான் சித்திகி அவர்களே, மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர்களே, ஏபிஎம்ஏ ஜமாத்தார்களே, சமுதாய பெருமக்களே, பெரியோர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் கனிவிற்கும் பரிவிற்கும் உரித்தான தாய்மார்களே, இளைஞர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அருள் நிறைந்த அகங்கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத். பேரன்பிற்கும் பெரும் அதிர்ப்பிற்கும் உரித்தான அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, சொர்க்கத்தினுடைய பூங்காவாக இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டிருக்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எங்கே அல்லாஹினுடைய நாமமும் அல்லாஹினுடைய தூதருடைய நாமமும் இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் எங்கே போற்றப்படுகிறதோ புகழப்படுகிறதோ, ஷரியத்தினுடைய பேச்சுகள் பேசப்படுகிறதோ அந்த இடம் இருக்கிறதே, அது உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்க பூஞ்சோலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்க பூஞ்சோலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மஜ்லிஸை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு மதசார்பற்ற மனித நேய மார்க்கமே இஸ்லாம். இதற்கு முன்னால் தொடர்ந்து 7 நாட்களிலே இஸ்லாமிய சிந்தனையோடு உலக தத்துவங்களை எல்லாம் உட்படுத்தி, குறிப்பாக ஞானமாமேதை பீரப்பா அவர்களை நினைவுகூர்ந்து அவர்கள் பாடிய பாடல்களின் கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் தெளிவுபடுத்தி விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நாளிலே மதசார்பற்ற மனிதநேய மார்க்கமே இஸ்லாம் என்பது பற்றிய பல தகவல்களை கூற இருக்கிறோம். இஸ்லாம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வினுடைய மார்க்கம். அது மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. உலகத்தினுடைய வல்லரசுகளாலோ அல்லது ஐநா சபையாலோ உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, அது அல்லாஹ்வினுடைய மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் புனிதமான மார்க்கம், இஸ்லாம் பூர்வீகமான மார்க்கம். உலகத்தில் முதல் மனிதன் என்று உலகத்திலே வந்தானோ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலே இஸ்லாம் இந்த உலகத்திலே பரவியது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபமன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்தார்கள் என்ற, இஸ்லாம் புனிதமானது, இஸ்லாம் பூர்வீகமானது, இஸ்லாம் தூய்மையானது, இஸ்லாத்தில் கறைகளோ குறைகளோ குளறுபடிகளோ இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக
இஸ்லாம் நிறைவான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அதிலே மனிதனுடைய கருத்துக்கள் இல்லை, மனிதனுடைய எழுத்துக்கள் இல்லை, மனிதனுடைய ஆலோசனைகள் இல்லை, மனிதனுடைய ஊடுருவல்கள் இல்லை. அது அல்லாஹ்வினுடைய மார்க்கமாக இருக்கிறது. கண்மண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லி தருகின்ற பொழுது, இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, இந்த மார்க்கத்தை பற்றி எந்த செய்தியை மனித சமுதாயத்திற்கு முன்னால் நான் எத்தி வைப்பதாக இருந்தால், எடுத்துரைப்பதாக இருந்தால், அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்ததே தவிர வேறில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே மனித சமுதாயத்தினுடைய கருத்துக்களும் அறிவுகளும் ஊடுருவல்களும் இல்லாத அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட அல்லாஹுவால் தந்த மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் நிறைவான மார்க்கம். எனவே அப்படிப்பட்ட அந்த இஸ்லாம் மதசார்பற்ற மனிதநேய கொள்கையை எப்படி சொல்கிறது என்பதைத்தான் நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய சமுதாய பெருமக்களே, மனித நேயம் என்று சொன்னாலே அது மதங்களை கடந்த, மதங்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகளை கொண்ட ஒன்றாகத்தான் இருக்கும். ஏறத்தாழ 2-3 நாட்களுக்கு முன்னால் கோவையிலே ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்டிலே பஸ்ஸுக்கு அடியிலே 2 மனிதர்கள் செல்லக்கூடிய சூழல். அந்த பகுதியிலே சுற்றியிருந்தவர்கள், ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது, 2 மனிதர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள், விபத்திலே சிக்கி இருக்கிறார்கள். அங்கே சுற்றியிருந்த மனிதர்கள், அந்த பகுதியிலே இருந்த மனிதர்கள் ஓடோடி சென்று விபத்திலே சிக்கி இருந்த அந்த 2 மனிதர்களை வெளியிலே எடுக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது, அவர்கள் சம்பந்தமான முகவரியை தேடப்பட்டது. சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம், அவருடைய கரங்களிலே சிஏஏ என்ற அந்த சட்டத்திற்கு ஆதாரமான பிரசுரங்கள் அவர்களிடத்திலே இருந்தன. இது ஒரு நிலை. ஆனால் அவர்களை சென்று காப்பாற்றியவர்கள், உதவி செய்தவர்கள் யார் என்று சொன்னால், சுற்றுப்புறத்திலே நின்று கொண்டிருந்த பஸ்ஸிற்கு அடியிலே உள்ளே நுழைந்து அவர்களை காப்பாற்றியவர்கள் இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள். எனவேதான் மனித நேயம் என்று சொல்கின்ற பொழுதே மதங்களை கடந்து மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருப்பதுதான் மனித நேயம். அந்த மனித நேயத்தை அல்லாஹ் திருமறையின் மூலமாக, அந்த திருமறையை நமக்கு வாங்கி தந்த அண்ணல் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாய்மொழி சொற்களின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு, இந்த சமுதாய மக்களுக்கு பல நிலையிலே தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மனித உடலிலே, மனிதனுடைய வாழ்க்கையிலே இயல்பாகவே சில குணங்கள் இருக்கும். அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், கருணை இருக்கும், இரக்கம் இருக்கும், கனிவு இருக்கும். இவைகளெல்லாம் மதத்துக்குள் உட்பட்டதா? அன்பாக இருந்தாலும் சரி, இரக்கமாக இருந்தாலும் சரி, கனிவாக இருந்தாலும் சரி, நேசமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் மதங்களுக்கு அப்பாற்பட்டது, இவைகளெல்லாம் மதசார்பற்றது.
அந்த பஸ்ஸிற்கு அடியிலே இருந்த இரண்டு நபர்களை மீட்ட இஸ்லாமியர்கள் அங்கே மதத்தை பற்றி சிந்தித்தார்களா? இல்லை. மதசார்பற்ற நிலையிலே மனிதநேய உணர்வோடு அந்த இரண்டு நபர்களையும் காப்பாற்றி இருக்கிறார்கள். மனிதனிடத்திலே பசி இருக்கிறது, உறக்கம் இருக்கிறது, மயக்கம் இருக்கிறது, பிறப்பு இருக்கிறது, இறப்பு இருக்கிறது, நோய் இருக்கிறது. இவைகள் எல்லாம் மதத்திற்கு அப்பாற்பட்டவை. அல்லாஹ் சொல்கிறான், சுபாதா, உங்களுக்கு நாம் உறக்கத்தை இளைப்பாறுதலாக, களைப்பை நீக்கக்கூடியதாக உறக்கத்தை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வசனம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பது என்பதற்காக குர்ஆன் இஸ்லாமிய கருத்தை மட்டுமா சொல்கிறது? உறக்கம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் உரிய ஒன்று. எனவே மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய உறக்கம், மயக்கம், பசி, தாகம் இவைகளெல்லாம் மதங்களை கடந்த ஒன்றாக, மதர்சார்பற்றவைகளாக, மனிதநேய உணர்வுகளை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் சிரிக்கிறான், மனிதன் அழுகிறான். மனிதனுக்கு அழுகையையும் சிரிப்பையும் யார் ஏற்படுத்தியது? அந்த அழுகையிலும் சிரிப்பையிலும் என்ற அந்த உணர்விலே மதம் இல்லை. மதங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே தான் மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய குணங்கள், மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய உணர்வுகள் இருந்து கொண்டு இருக்கின்றன என்பதை இஸ்லாமிய தத்துவங்களும் சித்தாந்தங்களும், இஸ்லாத்தை புரிந்தவர்களுக்கு, அதை ஆழ படித்து தெரிந்தவர்களுக்கு உண்மையிலே உணர்ந்து கொள்வார்கள் என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரந்து விரிந்திருக்கக்கூடிய இப்பாருலகை படைத்திருக்கிறான். இந்த உலகிலே வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, கடல் இருக்கிறது, மலை இருக்கிறது, மலர்கள் இருக்கின்றன, மலைகள் உண்டு, பனிப்பிரதேசம் இருக்கிறது, பாலைவன பிரதேசம் இருக்கிறது, அடர்ந்த காடுகள் இருக்கின்றன. அவைகளிலிருந்து மனிதன் வாழ்வாதார தேவைக்காக பல உணவுப் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டு மனிதன் உண்டு கொண்டிருக்கிறான். எனவே வானமும் பூமியும் கடலும் மலைகளும் மழையும் மலர்களும் இவைகளெல்லாம் மதம் சார்ந்ததா என்றால், இல்லை. இவைகளெல்லாம் மதர்சார்பற்றவை. அதனால் தான் ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ. அல்லாஹ் சூரத்துல் பகராவிலே அற்புதமான அருமையான ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறான். இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோம் மனித சமுதாயத்தினுடைய தேவைக்காக.